முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடு சென்றிருப்பது மக்களிடையே புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கும் நிலையில், முதலமைச்சர் நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் என்ற நிலைக்கு உயர்ந்திருப்பதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் அமெரிக்க பயணத்தில் இணைய இருவரும் சென்னையிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். முதலீடுகளுக்கு வானமே எல்லை, இதற்கு என்று வரையறைகள் கிடையாது. ஆகவே முதலீடுகளை தமிழகத்தின் பக்கம், தமிழக நல்வாழ்வுக்காக, தமிழக மக்களுடைய நல்வாழ்வுக்காக, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதற்காக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சி தமிழக மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு வந்து எடப்பாடியார் நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறது. அவரை பற்றி கேள்வி பேசியவர்கள், கிண்டல் பேசியவர்கள், ஏகத்தாளம் பேசியவர்கள், எள்ளி நகையாடியவர்கள் அத்தனை பேரும் எட்டி பார்க்கின்ற அளவுக்கு, வியந்து பார்க்கின்ற அளவுக்கு உயரமாக இருக்கின்றார் எடப்பாடியார், உயரமாக வளர்ந்திருக்கின்றார் எடப்பாடியார். இந்த ஆட்சியுடைய தரம் செயல் அத்தனையும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. பழனியில் சித்தநாதன் மற்றும் கந்தவிலாஸ் பஞ்சாமிர்த கடை உரிமையாளர்கள் 90 கோடி ரூபாய் வருவாயை மறைத்திருப்பது வருமான வரித்துறை சோதனையில் தெரியவந்துள்ளது. வரவு செலவு ஆவணங்கள் இல்லாததால் குடும்பத்தினர் வைத்திருந்த தங்கத்தை கொண்டு அதிகாரிகள் கணக்கிட்டுள்ளனர். உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்யும் பக்தர்கள் முக்கிய பிரசாதமாக பஞ்சாமிர்தத்தை வாங்கி செல்கின்றனர். சுவை மிகுந்த இந்த பஞ்சாமிர்தத்துக்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது. பழனி இருவீதியில் உள்ள பிரபல கந்தவிலாஸ் விபூதி ஸ்டோர் மற்றும் சித்தநாதன் பஞ்சாமிர்த கடைகளில் முருக பக்தர்கள் அதிக அளவில் பஞ்சாமிர்தம் மற்றும் விபூதியை வாங்கி செல்வது வாடிக்கை. எப்போதும் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த இரு கடைகளிலும் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கு உரிய ரசீது வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இதன் மூலம் கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் இரு கடைகளிலும் கடந்த வியாழக்கிழமை முதல் 3 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பஞ்சாமிர்தம் தயாரிக்க வாங்கப்படும் மூலப்பொருட்கள், விற்கப்படும் பஞ்சாமிர்தம், வேலையாட்கள் சம்பளம் ஆகியவற்றுக்கு கணக்குகள் சரியாக உள்ளதா என ஆராய்ந்தனர். ஆனால் இரு கடைகளின் உரிமையாளர்களும் கடந்த 3 தலைமுறைகளாக வாய்மொழியாக தொழில் நடத்தியதால் வரவு செலவு ஆவணங்கள் முறையாக வைத்திருக்கவில்லை என தெரியவந்தது. மேலும் இரு கடைகளும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்பதும், அவர்கள் 200 பேர் கொண்ட கூட்டு குடும்பமாக வாழ்வதும் தெரியவந்தது. இதையடுத்து குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக விசாரித்த வருமான வரித்துறை அதிகாரிகள் நாள் ஒன்றுக்கு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை வருவாய் இருக்கும் நிலையில் ஆண்டு வருமானம் 50,000 ரூபாய் மட்டுமே என கணக்கு காட்டியதை கண்டறிந்தனர். சுமார் 90 கோடி ரூபாய் வருவாய் மறைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திய நிலையில் பெரும் பகுதி வருவாயை தங்கத்தில் முதலீடு செய்திருப்பதும் வருமான வரித்துறையினரின் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து கணக்கில் வராத 22 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், 3 கோடி ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். வரி ஏய்ப்பை ஒப்புக்கொண்ட கந்தவிலாஸ் மற்றும் சித்தநாதன் குழுமத்தினர் வரியை செலுத்த சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். இரு குழுமத்தினருக்கும் சம்மன் அனுப்பி தொடர் விசாரணை நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.